வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரிய இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுடைய நேம் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அது செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் லோட் ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்டெட் இண்டிகேட்டர் ஓரியன்டெட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா நீங்கள் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். நிஃப்டி நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நேற்று வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் மார்க்கெட் ஃபினிஷ் ஆச்சு. அந்த புல்லிஷ் கேண்டில் இன்றைக்கி கண்டினியூ ஆகி போகாமல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லே நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். அதாவது ஓப்பனிங் மட்டும்தான் பாசிட்டிவ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் அங்கேருந்து இறங்க தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் நேற்றே சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டு எங்கிட்டு ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள், அடுத்து ஒரு 2 மினிட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள் எந்த சைடு போகுதுன்னு, அந்த சைடே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே லைட்டாக நெகட்டிவ் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே மார்க்கெட் ட்ராக் பண்ணி இழுத்துருச்சு. பட் அப்போதைக்கு கூட பெரிய டவுன் போகலை. ஒரு நியூஸ் வந்துச்சு ஒரு மிட் ஆஃப் த டேயில், அந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் ஆச்சு. அந்த நியூஸ் வேறு ஒன்றும் இல்லை, அஸ் யூஷுவல் நியூஸ் தான், வைரஸ். அதாவது இந்தியாவில் கொரோனா வைரஸ் கேஸ் வந்து 28 பேர் அவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நியூஸ் வந்துச்சு. இது சொன்னது வேறு யாரும் இல்லை, இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் சொன்னார். அவர் வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் பண்ணிச்சு. ஸோ மேபி நியூஸஸ் வில் சேஞ்ச் அப்படின்ட்டு. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா 28 கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஃபாலான மார்க்கெட் தான். ஸோ அங்கேருந்து ஃபாலான மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சரியான பீக்கில் நல்லா டவுன் வந்துச்சு. அந்த டவுன் பார்த்தீங்க அப்படின்னா 11,080 வரைக்கும் வந்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நல்லா டவுன் போனதுக்கப்புறம் அங்கேருந்து ரெக்கவர் பண்ணி 250 பாயிண்ட் வந்துச்சு. ஸோ நிஃப்டினுடைய வாலடைல் சொல்லவே வேணாம் மூமெண்ட்டு, ஏன்னா இப்போ வந்து பயங்கர வாலடைல், ஹை வாலடைல், ஹை பீக், ஹை மூமெண்ட்டில் இருக்குது. ரொம்ப கேஷுவலாக வந்து நிஃப்டி வந்து சும்மா இருக்கையிலே வந்து 50 பாயிண்ட் ரேலி கொடுத்துக்கிட்டே இருக்குது, அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன்ட்டு. ஆக்சுவலி மார்னிங் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளாட் மார்க்கெட் தான் மார்னிங் மார்க்கெட்டு. இந்த நியூஸ் வர்ற வரைக்கும் மார்னிங் மார்க்கெட் ஃபுல் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு, வெறும் மேலே 30-40 பாயிண்ட், கீழே 30-40 பாயிண்ட், இப்படி மாறி மாறி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அந்த வைரஸ் ரிலேட்டட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ரேலி, மார்க்கெட் முடியும் போது பயங்கரமான மார்க்கெட்டாக க்ளோசிங் கொடுத்துச்சு. நாளைக்கு வேறு எக்ஸ்பைரி டே, ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து எக்ஸ்பைரி டேக்கு ரொம்ப மூவ்மெண்ட் ஹெவியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்றைக்கே ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பைரி மாதிரி தான் வந்து இருந்துச்சு, எக்ஸ்பைரிக்கு ஏற்ற நாள் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் க்ளோசிங்கில் 250 ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி கொரோனா வைரஸ் கேசஸ் கண்டினியூஸாக வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இனிமேல் எல்லா ஃப்ளைட்டு முன்னாடி பர்டிகுலர் கண்ட்ரீஸ்லேருந்து வர்றவங்களை மட்டும்தான் செக் பண்ணுவோன்னு இருந்தது, இனிமேல் எந்த நாடாக இருந்தாலும் சரி எந்த ஃபாரினராக எல்லா ஃபாரினரையும் செக் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா 14 இட்டாலியன் சிட்டிசனுக்கு இங்கே இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வைரஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. இட்டாலியும் வந்து இப்போ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு வைரஸ் வந்து. அவங்க இதுலேயும் வந்து வர்றவங்களாலேயும் வந்து நிறையா வைரஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. இந்தியாவுக்குள்ளே ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப ஆகலைனாலும் பட் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ரிலேட்டிவாக இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பரவுது. ஸோ அந்த மாதிரி டெல்லியில் இருந்தவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து சஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து இந்த நியூஸ் வரையில் ஈக்விட்டின்னு இல்லை, குரூட் ஆயில் கமாடிட்டியும் வந்து அஃபெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெக்கவரும் வந்து பண்ணுச்சு. ஸ்டாக் வைஸில் பார்த்திங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் வந்து நல்லா ஏறும்னு பார்த்தா இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா அடிச்சிட்டாங்க. மார்க்கெட் வந்து ரொம்ப 10-year லோ கிட்டக்க வந்து இண்டெக்ஸ் போயிருச்சு. கனரா பேங்க் வந்து ரொம்ப பயங்கரமான ஃபால், இந்த 2020 மட்டும் 38% கிட்டக்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபால் ஆயிருக்காங்க. அதே பிஎஸ்யூ இண்டெக்ஸ் வந்து 27% கிட்ட டவுன் ஆயிருக்காங்க. அடுத்து ஸ்டாக் ரொம்ப பயங்கர அடி வாங்கிக்கிட்டே இருக்க ஒரு ஸ்டாக் ஐடிசி. ஐடிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட், நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி அப்படின்னு நிறையா எக்ஸ்பர்ட் சொன்னாலும் இந்த ஷேர் ஏறவே மாட்டேங்குது, பெரிய டவுனாக தான் இருக்குது. இன்றைக்கி நியூ லோ, நியூ 52-week லோன்னு சொல்லி போய்கிட்டே இருக்கிறது. 4-year லோ பார்த்திங்க அப்படின்னா டச் பண்ணிருச்சு. 4 வருஷத்துலேயே வந்து இன்றைக்கி தான் வந்து ஹெவியான லோ. ஸோ இன்னமும் வந்து இந்த ஷேர் ஏறுற மாதிரியே வந்து தெரியல. அடுத்து இந்த மாதிரி ஓவராக
வைரஸ் ரிலேட்டட் நியூஸு இதெல்லாம் வந்து அஃபெக்ட் பண்ண போகிறது மேஜரான இது பார்த்தீங்க அப்படின்னா ரூபி தான். ஸோ நம்மளுடைய ரூபி பார்த்தீங்க, கரன்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் கரன்சி வந்து ரொம்ப ரொம்ப இன்றைக்கி ரொம்ப இதுவாயிருச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செம ஜம்ப்பு 73.80 வரைக்கும் போயிட்டு கடைசி நேரத்தில் ஒரு 70 பைசா ரெக்கோர்ட் கொடுத்து மார்க்கெட் கொஞ்சம் க்ளோசிங்கில் இது பண்ணிச்சு. ஸோ ஆர்பிஐ கிட்டேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் கட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து எக்ஸ்பெக்ட் வேறு பண்ணுறாங்க. ரேட் கட் வந்து இதை கொஞ்சம் சுச்சுவேஷன் கொஞ்சம் சமாளிப்பாங்கன்ற மாதிரி வேறு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எஸ்பிஐ கார்டு ஐபிஓ அது பார்த்தீங்க அப்படின்னா 15 டைம்ஸ்க்கு மேலே சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பயங்கரமான சப்ஸ்கிரிப்ஷனில் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மார்க்கெட் நிஃப்டி நாளைக்கு என்ன பண்ணலாம் எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 11,250 ரேஞ்சில் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ரொம்ப இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ரொம்ப பார்த்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப கேஷுவலாக ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் பண்ணுது. அதுக்கு நீங்கள் பதிலாக ஸ்டாப் லாஸ்க்கு பதிலாக ஆவரேஜ் கான்செப்ட் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட ஃபண்டு கொஞ்சம் இருக்குது அப்படின்னா மட்டும் முக்கால்வாசி ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த 5,000-10,000 வச்சுக்கிட்டு ஹெவியான ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி உட்காந்துடாதீங்க. இது உங்கள் மார்க்கெட் கிடையாது, இந்த 5,000 மார்க்கெட் கிடையாது. அதாவது உங்களால் நிறையா லாட் எடுக்க முடியும் அந்த மாதிரி இதில் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஜீரோ ஆக போகிறத வந்து தயவு செஞ்சு போயிட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க ரொம்ப கஷ்டப்பட்டு. ஜீரோ ஆக போகிற ஆப்ஷன்ஸ்னால் ரொம்ப அவுட் ஆஃப் த மனியில் இருக்கிறத போயிட்டு ட்ரேட் பண்ணாதீங்க. புட் ஆப்ஷன்லாம் ஹெவி ப்ரீமியமில் இருக்குது. ஸோ நாளைக்கு கொஞ்சம் ப்ரீமியம் குறைய சான்சஸ் இருக்குது. மார்க்கெட் ஓப்பனிங்கில் ஹெவி மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது எக்ஸ்பைரின்றனால. ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். அடுத்து மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நேற்று சொன்னதே தான், ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 2 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணுங்கள். எந்த சைடு ஹெவியாக மார்க்கெட் போகுதுன்ட்டு அந்த சைடு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எந்த சைடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி கீழே தான் வந்து இறங்குச்சு. ஏன்னா ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 351, ஆனால் ஹை பார்த்தீங்கன்னா 356 தான். ஸோ இதில் உங்களால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணியிருக்க முடியும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டும் வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் அதிக சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பாருங்கள். நாளைக்கு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டும் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் நியூஸ் வந்தால் தான் ஒன் சைடு போகும், இல்லாட்டினா ஒன் சைடு போகாமல் ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் ரேலியில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட்டாக இல்லாமல் ஏதாச்சும் கேப் அப் கேப் டவுன் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் எந்த சைடு போகுதுன்னு பாருங்கள். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த சைடே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அன்றைக்கி டே ட்ரெண்டை நீங்கள் பிடிக்கலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக நல்லா ஆவரேஜ் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹெவியான ஃபுல் ஃபண்டை போட்டு ஹெவி ரிஸ்க் எடுக்காதீங்க. 2 டைம்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுற லெவலுக்கு ஃபண்ட் இருந்துக்கிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எக்ஸ்பைரியில் உங்களால் சமாளிக்க முடியும். அதே சமயத்தில் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா தான் வந்து சப்போஸ் நீங்கள் நினச்ச மாதிரி போகலை அப்படின்னா நல்லா 30-40 பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸில் போட்டு போட்டு ஆவரேஜ் பண்ண முடியும்னா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சேஃபாக பண்ண முடியும். ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.